ஓம் சாந்தி. 26/7/2018 இன்னைக்கு பாபா முரளியில என்ன சொல்லிருக்கிறாரு? இது சர்வ சக்திவானின் அரசாங்கமாகும். தந்தையின் கூடவே தர்மராஜரும் இருக்கிறார். என்ன யாரு தர்மராஜருக்கு தப்பு செஞ்ச தண்டனை கொடுப்பாரு. ஆகையால் தந்தையிடத்தில் தான் செய்த பாவங்களை கூறினால் பாதி மன்னிக்கப்பட்டு விடும். பாத்தீங்களா? இப்ப நம்ம வந்து போலீஸ்ல இருந்தாலும் கூட தப்பு செஞ்சுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒத்துக்கிட்டா எங்களோட தண்டனை குறையும். ஒத்துக்கிறல்லன்னா அதிகமா தண்டனையா இருக்கும். அந்த மாதிரி பாபா சொல்றாரு, தர்மராஜாவும் இருக்கிறாரு, அப்பாவும் இருக்கிறாரு, ஆனா அதோட தர்மராஜாவும் இருக்கிறாரு. ஏன்னா யாரு தப்பு செஞ்சாலும் தப்பு தப்பு தானே, தண்டனை அனுபவிக்கத்தானே வேணும். அதுதானே சரியான அரசாங்கம். அப்ப பாபா சொல்றாரு, நீங்க ஏதாவது தப்பு எல்லாம் செஞ்சிருக்கீங்க, நிறைய தப்பு செஞ்சிருப்போம் நாங்க. தப்பு செஞ்சிருந்தாலும் அதெல்லாம் ஒரு துளியேனு மறைக்காதீங்க, எல்லாமே பாபாட்ட ஒப்படைச்சிருங்க. உங்களோட அவர் என்ன எல்லாம் கொடுத்துருங்கப்பா என்கிட்ட. நீங்க ஏன் தூக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஏன் பாரமா தவிச்சிட்டு இருக்கிறீங்க, நான் தான் வந்து இங்க நான் வாங்கிக்கிறேன் சொல்றேன் தானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர்கிட்ட எல்லா பாவத்தையும் சொல்லிட்டோம்னா நம்ம மனசும் ரொம்ப லைட் ஆகிரும். நாங்களும் ரொம்ப பாரம் இல்லாம ரொம்ப அமைதியாவே நிம்மதி ஆகிருவோம். பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு மூச்சு வரும். ஏன்னா எல்லாத்தையும் அடக்கி அடக்கி அடக்கிக்கிட்டு யாருக்கிட்டயுமே சொல்லலாம இருந்து தவிச்சுட்டு இருக்கிறத விட, ஏன்னா எத்தையுமே ஒரு விஷயங்களை, ஒரு சில விஷயங்கள் அம்மாட்ட சொல்லல, ஒரு சில விஷயங்கள் கணவன்ட்டு சொல்லல, ஒரு சில விஷயங்கள் சகோதரங்கள்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலது, ஆனா இறைவன்ட்டு சொல்லலாத எதுவுமே இல்லை. எல்லாமே அவருக்கு தெரியும். அனைத்துமே அவரோடதுனா உடம்பும் அவரோடது, நான் அவருக்கு தெரியாது என்ன இருக்கு. ஆனா அவருக்கு நீங்க சொல்லலைனாலும் பாவங்கள் அவருக்கு தெரியும். அவர் ஏன் அதை சொல்றாருன்னா, நீங்க மனசார உங்க பாவங்களை நீங்க ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டா, கேட்டுட்டு திரும்பவும் அதை பாவம் அதை அப்படியே கம்ப்ளீட்டாவே மன்னிப்பு கேட்டு சரண் அடைஞ்சிடணும். மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப பாவம் செய்யாம இருக்குன்னா நிச்சயமா பாபா பாதி மன்னிச்சிருவார். எப்படி உங்களுக்கு பாதி தண்டனை இருக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒரு 10 லட்சம் கடன் கொடுக்க இருக்கிறதுல 5 லட்சம் சரி நீங்க தர வேணாம், ஓகே நான் பிரச்சனை இல்ல, நீங்க 5 லட்சம் மட்டும் கொடுங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு சந்தோஷம்? அந்த மாதிரி தான். இப்ப நீங்க 100க்கு 100 இருக்கிறத 50% உங்களுக்கு தள்ளுபடி, 5000 ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸ 2500 தரீங்கன்னா எப்படி பாஞ்சிக்கிட்டு போயிட்டு வாங்குவீங்க? ஏன்னா அந்த மாதிரி தான் இது. அந்த மாதிரி அவர் மன்னிக்கிறாரு, அப்ப பாதி குறைஞ்சிரும். இவ்வளவு ஒரு சந்தோஷம். அதனால இறைவன்ட்ட இறைவன்ட்ட மணி மறக்க மறைக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல அங்க யார்கிட்டையும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, மனம் திறந்து அவர்கிட்ட கதைங்க. சிலர் வந்து எனக்கு நல்லா தெரியும், சிலர் வந்து பாபா இறைவனை சரியான முறையில புரிஞ்சுக்கிறாங்கல்ல, இறைவனு புரியாதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க உலகெல்லாம் கஷ்டப்படுறோம், இப்படி எல்லாம் துக்கப்படுறோம், இப்படி எல்லாம் பிரச்சனை வருது, இறைவன் பாத்துக்கிட்டு பேசாம தானே இருக்கிறாரு. ஆனா ஒரு சிலர் நினைக்கிறாங்க இறைவன் தான் குடுக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் இப்படி தப்பான அபிப்பிராயங்கள் வச்சிருக்கிறனால தான் தந்தை கிட்ட தன்னோட மனதை திறந்து எதை எந்த ஒரு விஷயத்தையும் சொல்றது இல்ல. என்னன்னா நமக்கு நடக்கிறதான் நடக்கும் சொல்லி வேலை இல்லை அப்படின்னு. எனக்கு அந்த மாதிரி கதைக்கிறவங்களை கண்டாலே ஐயோ அப்படின்னு என்ன சொல்லவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு மனசுக்குள்ள ஒரு பிடிவாத தன்னை சொல்லி என்ன செய்ய அப்படின்ட்டு. ஆனா இது புரியுது இல்ல அவங்களுக்கு. இறைவன்ட்டு சொன்னா நமக்கு எவ்வளவு ஒரு எங்களோட பாரத்தை யாருக்காவது கொட்டணும், கொட்டினா அதுக்கு பிறகு நாங்க ரிலீஸ் ஆகிடுவோம். சரி, பாவமும் குறையும், நாங்களும் நிம்மதியாகிடுவோம். அதனால அது செய்யணும்னு சொல்லியிருக்காரு பாபா. அடுத்தது கேள்வி வந்து, ராஜாங்கத்தின் எஜமானர் மற்றும் பிரஜைகளில் செல்வந்தராக எதன் ஆதாரத்தில் உருவாகின்றனர்? ராஜாங்கத்துல எஜமானராகவும் பிரஜைகள்லயும் செல்வந்தரா இருக்கிறாங்க. சாதாரண பிரஜை, ராஜா ராணி இல்லாம பிரஜைகள்லயும் பணக்காரங்களா இருப்பாங்க தானே. அந்த அது எதுனால எப்படி உருவாகுது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டது. ராஜாங்கத்தின் எஜமானராவதற்கு கேட்டுக்கிறீங்க, எஜமானர் ஆகிறதுக்கு நாங்க வந்து அரசன் அரசி ஆகிறதா இருந்தா அதுக்கு வந்து படிப்பின் மீது முழுமையான கவனம் கொடுக்க வேண்டும். இந்த பாபா நமக்கு கொடுக்கற அந்த ஞானத்தின் மீது ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். ரொம்ப படிச்சு தாரணை பண்ணிக்கிறணும். சரியா? அப்ப படிப்பின் மீது முழுமையான கவனம் கொடுக்க வேண்டும். படிப்பின் மூலமாகவே பதவி பிராப்தியாக கிடைக்கிறது. இந்த படிப்பு எந்த அளவுக்கு படிச்சு நாங்க தாரணை பண்றோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு பதவி கிடைக்குது. இப்ப பிரஜைகளின் செல்வந்தராக கூடியவர் வந்து ஞானம் அடைவாங்க, அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும், விதையையும் தெளிப்பாங்க.
அவங்க மத்தவங்களுக்கும் ஞானத்தை கொடுப்பாங்க. விதை அந்த விதைய அங்கங்க தெளிச்சா தானே அங்கங்க மரம் முளைக்கும். அதையும் செய்வாங்க. எப்படின்னா இறைவனுக்கு உதவியாளராகவும் ஆகுறாங்க, தூய்மையாகவும் இருப்பாங்க. புரியுதா? அப்ப எல்லாமே செய்யறாங்க. உதவியாளரா சேவாதார சேவை சேவையும் செய்யறாங்க, ஞானமும் அடைகிறாங்க, இறைவனுக்கு உதவியாகவும் இருக்கிறாங்க, தூய்மையாகவும் இருக்கிறாங்க. ஆனா என்ன ஆனா படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த மாட்டார்கள். இந்த ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு பெரிய பதவி அடையல. சாதாரண பிரஜையா போறாங்க. ஆனா பிரஜையிலையும் அந்த இதெல்லாம் செய்யறதுனால பணக்கார பிரஜையா போறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு தயவு செய்து, முரளி கேட்கிற இந்த சகோதர சகோதரிகளுக்கு ஒண்ணு சொல்றேன், தயவு செய்து எங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். கேட்கறவங்க எல்லாரும் எப்படிப்பட்ட மனசு உள்ளவங்கன்ட்டு உங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உறுத்துவோம். இப்ப நான் யாருக்கு சொல்றேங்கிறது புரியும், சரியா? நான் யாரையும் குறிப்பிடுவதும், ஆனா யாரு அந்த குணம் இருக்கோ அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. என்னன்னா, ஐயோ அப்பா, அப்ப நாங்க இதெல்லாம் செஞ்சாலும் இத ஒண்ணு ஏதாவது ஒரு தப்பு எதுலயும் ஒரு இதுல கவனம் செலுத்தலாட்டி நாங்க பிரஜையாவும் பணக்கார பிரஜையும் போவோம் தானே அப்படின்னு நினைக்கிறேன். பாபா சொல்லியிருக்காரு, பாபா குடுக்கிற பதவி வந்து பிரஜை பதவி இல்ல, பாபா குடுக்கிறது ராஜா பதவி. அந்த பாபாவே உங்களுக்காக வந்து இறங்கி வந்து உங்களுக்கு இந்த பதவியை கொடுக்கும் போது அதை நீங்க பாபா நூத்துக்கு நூறு குடுக்கறதாருனா நீங்க நூத்துக்கு 200 வீதம் உங்களை குவாலிஃபை பண்ணிக்கிட்டு அந்த ராஜ்யத்தை வாங்குறதுக்கு தகுதியாளர் ஆக்கிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களோட இறைவனே வந்து குடுக்கறாரு. அத வேணான்ட்டு சொல்லி நீங்க நான் வேணாம் எனக்கு அதெல்லாம் பிரஜையா போவேன்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய என்னமோ தட்டி கழிக்கிறது. அது வேணாம், அப்படி செய்யாதீங்க. ஏன்னா பாபா சொல்லிட்டு நீங்க இது இப்படித்தான் ஆகணும். யாரையுமே பிரஜையா வாங்கன்னு பாபா இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. ஓகே, அதனால அதை எடுத்துக்கிறாங்க மனசுக்கு. சிலர் வந்து ஏற்கனவே நிறைய பேர் ஆனா அவங்க சொன்னவங்க திருந்தினவங்கன்னு இருக்கிறாங்க. இப்ப முந்தி சொல்லிருக்கிறாங்க, ஐயோ நான் பிரஜையா போனாலும் கூட போதும் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு பிறகு அது பிறந்த ஞானம் போக 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 அவங்களுக்கு முரளி படிக்க 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 அதுக்கு பிறகு புரிஞ்சிருச்சு, இல்ல அப்படி இல்ல இப்ப அந்த சொர்க்கத்துக்கு போகணுங்கிற அந்த ஆசை எல்லாம் வந்திருக்கு, அதுவும் தெரியும். ஓகே, சோ என்ன ஏதாவது கொஞ்சம் அங்கங்க அசகல் பிசகலா கொஞ்சம் பாபா கொஞ்சம் சொல்லிட்டாருன்னா அதை புடிச்சுக்கிறாதீங்க யாரும். சரி, ஓகே. அடுத்தது வந்து கலியுகத்தை இருண்ட நகரம்ட்டு சொல்றாங்க. ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் பார்வையிட்டு கிடைக்கிறாங்க. பார்வையிட்டு கிடைக்கிறதாருனா என்ன, கண்ணில்லாத குருடர் இருக்குல்ல? கண்ணில்லாத குருடர் இருக்குல்லாம் இல்ல, இருண்ட நகரத்தில் அனைவரும் ஞானக்கண் இல்லாத குருடர்கள். புரியுதா? ஊனக்கண் இல்ல அவங்களுக்கு, ஊனக்கண் இல்லா குருடர்கள் இல்ல, ஊனக்கண் இருக்கு ஆனா ஞானக்கண் இல்லா குருடர்கள். இப்ப புரியுதா? ஊனக்கண் இல்லா குருடர்கள் இல்லை, ஞானக்கண் இல்லா குருடர்கள். ஆனா பாபா வந்து அந்த ஞானக்கண் இல்லா குருடர்களை ஞானக்கண் ஞானக்கண்ணா ஞானத்தால திறக்க வைக்கிறாரு, அவங்களோட கண்களை திறக்க வைக்கிறாரு. நம்மளும் இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இது நிறைய பேருக்கு இன்னும் இத ஒவ்வொரு இதா குடுக்கணும். புதிய புது புதுசா புதுசா வரவங்களுக்கு இப்பதான் ஞானக்கண்ணை குடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப சொல்றாரு பாபா, நான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை, அந்த பரமபிதாவா நான் தான் இருக்கிறேன். சரியா? இந்த அனைத்து ஆத்மாக்களும் மூலவதனத்தில் இருக்கும் போது ஜொலிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க, ஜோதியா இருந்தாங்க, ஜோதிமயமா இருந்தாங்க. முதல்ல அவங்க சதோ பிரதனமா உண்மையான தங்கங்களா தான் இருந்தாங்க. யாரு? நாங்க தாப்பா. நம்ம எல்லாம் இவ்வளவு அழகா ஜொலிச்சுக்கிட்டு சதோ பிரதனமா இருந்தோம், தங்கங்களா ஜொலிச்சுக்கிட்டு இருந்தோம். எங்க இருந்தோம்? சத்தியுகத்துக்கு தான் தங்க யுகம் சொல்றாங்க. அந்த தங்க யுகத்துல தங்கங்களா ஜொலிச்சுக்கிட்டு இருந்தோம், சத்துவ பிரதானமா அவ்வளவு தூய்மையா தெய்வீக குணங்களோட இருந்தோம். அதுக்கு இந்தியில வந்து பரஸ்புரின்னு சொல்லுவாங்களாம். இப்ப வந்து என்ன ஆகிருக்கு, இரும்பு தங்கமா இருந்தது இப்ப இரும்பு யுகமா ஆகிருச்சு. அதுவும் சத்துவ பிரதானமா இருந்தது இப்ப தமோ பிரதானமா கல்புத்தி ஆகிருச்சு. எடுக்க ஒண்ணும் இல்ல, வைரமா இருந்தவங்க இப்ப கருங்கல்லா ஆகிட்டாங்க. சத்தியுகத்துல வீட்டுக்கு வீடு வெளிச்சமா இருக்குமா, ஆனா கலியுகத்துல வீட்டுக்கு வீடு இருளாவே இருக்கு. தேவி தேவதா தர்மம் அப்படியே மறைஞ்சிருச்சு. அனைத்து தர்மங்களும் கர்மங்களும் சஷ்டமாகி தாழ்ந்துகிட்டன. எல்லா தர்மங்களும் கர்மங்கள், இது கர்மம் செஞ்சு அதனால அந்த கர்மம் வினைகள்னால அப்படியே தாழ்ந்துருச்சு. தன்னை தேவதைன்னு கூறிக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது, யாரையும் யாருக்குமே. அப்படி இருக்கிற எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு
தன்ன தேவதைன்னு சொல்லிக்கவே இயலாது. ஏன்னா இப்ப அவ இந்த ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் மறைஞ்சிருச்சு, இப்ப இல்ல. இப்ப என்ன இருக்குது, பிராமண தர்மம் தான் இருக்குது. இப்ப நாங்க பிராமண தர்மம் ஆகிக்கிட்டு இருக்கு, நாங்க தான் பிராமணர்கள், அந்த தர்மம் தான் இருக்கு. அதுக்கு பிறகுதான், பிராமண தர்மத்துக்கு பிறகுதான் தேவி தேவதா தர்மம், இப்ப தேவி தேவதா தர்மம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப பிராமணர்கள் தான் இருக்கிறோம், இதுக்கு பிறகு அடுத்தது தேவி தேவதா தர்மம் தான். நாங்க பிராமணர்களா இருந்து தேவி தேவதா தர்மத்துக்கு மாறுவோம், சரியா? சோ மாறிக்கிட்டு இருக்கிறோம், மாறிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்குதான் பிராக்டிஸ் பண்ண பாபா சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா அந்த அதுக்காகத்தான் பாபா எங்களுக்காக வந்திருக்கிறாரு. எல்லாருக்கும் பரலௌகீக தந்தையாக இருக்கிறேன் நான், உங்கள் அனைவரையும் மன்னிப்பிக்கிறேன். எல்லாரையும் அவர் கூட்டிக்கிட்டு போயிட்டு அங்க சேர்த்துருவாரு. சாந்தி தாமத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கும் அனுப்பி வச்சிருவாரு பாபா. தேவி தேவதா தர்மம் வந்து ஒரு இயக்கம் மாதிரி இருக்கு இங்க. இது வந்து என்னன்னா, இது வந்து கிறிஸ்தவ இயக்கமாக இருப்பது மாதிரி, இப்போ ஒரு கிறிஸ்தவ இயக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தானே, அந்த மாதிரி ஒரு தேவதா தர்மமும் இருக்கு. தேவதா தர்மத்தை இயக்கமாகவும் இருக்கு அப்படின்னா கிறிஸ்தவ இயக்கம், தேவதா இயக்கம், அந்த மாதிரி. நீங்க எதையெல்லாம் இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு வந்தீங்களோ அனைத்துமே போய்த்தான். அந்த அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்றாங்க தானே, புத்தகங்கள்ல எல்லாம் எழுதி இருக்கு தானே, அவ்வளவுமே பொய்னு பாபா சொல்றாரு. என்னன்னா பரலௌகிக பரமபிதா சொல்றாரு, நீங்க இவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டு இருந்த எல்லாமே போய்த்தான். நாடகத்தின் படி இப்படி பொய்யாவும் சொல்றதுக்கு, பொய்யாவும் நடக்கிறதுக்கு, பொய்யில பொய்யா எழுதுறது இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் ஏற்கனவே நாடகப்படி தான் நடந்திருக்கு, அந்த நாடகத்துல இது எல்லாம் இருக்கு. ஆனா இந்த மாயையின் பந்தனத்தில் விடுபடுவதற்காக ஒவ்வொரு கல்பத்திலையும் பாபா வந்து எங்களை காக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாயாவிலிருந்து எங்களை விடுவிக்கிறதுக்கு, இந்த மாயாவிட விடுவிக்காட்டி எங்களுக்கு எங்களை அங்க கூட்டிட்டு போயலாம், சொர்க்கத்தை கூட்டிட்டு போயலாதனால அதுக்காக ஒவ்வொரு கல்பத்திலையும் பாபா வந்து எங்களுக்கு இதை புரிய வைக்கிறாரு. பிரம்மா மூலம்தான் தேவதா தர்மம் ஸ்தாபனை செய்விக்கிறாரு பாபா, அதையும் சொல்லிட்டாரு. துவாபர யுகத்துல வேறு தர்மங்கள் ஸ்தாபனை ஆகுது. ஏன்னா துவாபர யுகத்துல தான் ஒவ்வொரு தர்மமும் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதுக்கு முத வந்து ஒரே ஒரு தர்மம் தான் இருந்துச்சு. என்ன தர்மம் அது? ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம், சரியா? அதுக்கு பிறகுதான் ஒவ்வொன்னா வந்துச்சு துவாபர யுகத்துக்கு. சொர்க்கம் எப்ப மறைஞ்சிச்சோ அன்னைக்கே ஒவ்வொன்னா ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை, சரியா? இப்ப வந்து தேவி தேவதா தர்மம் கிடையாது, இப்ப வந்து ராவண ராஜ்யம் தான் இருக்குது. ராவண தர்மம் தான் இருக்குது, சரியா? சரி, இப்ப வந்து கீதை என்பது கீதை வந்து தேவி தேவதா தர்மம் இருந்த நேரம் அந்த கீதை இல்ல. துவாபர யுகத்திலிருந்து வேற தர்மம் ஸ்தாபனை ஆகிச்சு. அந்த நேரத்துல தேவி தேவதா தர்மமே இல்லை. ஏன்னா என்னைக்கு இந்த தேவி தேவதா தர்மத்திலிருந்து இறங்கிச்சோ அன்னையில இருந்து துவாபர யுகம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பிறகு வேற வேற தர்மங்கள் ஆகிடுச்சு. இப்ப எல்லாமே கம்ப்ளீட்லி அப்படியே ராவணன் ராஜ்யமாவே ஆகிருச்சு. கீதை என்பது பாரதத்தின் சர்வோத்மமான சாஸ்திரமாகும், ரொம்ப ரொம்ப முக்கியமான சாஸ்திரம் இது. ஏன்னா அது இந்த கீதை வந்து யாரால கூறப்பட்டதுன்னா பகவானால கூறப்பட்டது, சரியா? மற்ற அனைத்து சாஸ்திரங்களும் இந்த கீதையை தவிர அது இது எல்லாம் சொல்றாங்க தானே, அனைத்து சாஸ்திரங்களும் மனிதர்களால் கூறப்பட்டதாகும். அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் எழுதினார், அவர் எழுதினார், அப்படித்தானே இருக்கு. ஆனா இந்த ஒரு கீதை கீதைன்னா அந்த கீதை இல்ல, இந்த கீதை இப்ப நாங்க படிக்கிற கீதை, இப்ப எங்களுக்கு வந்து உண்மையை சொல்லி அப்படியே புலவு நாள் மூடி மூடி மறைச்ச விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கிறாரு பாபா. அந்த ஒரு கீதை அது வந்து யாரால சொல்லப்பட்டது? இறைவனாலேயே, சிவபாபாவாலேயே சொல்லப்பட்டது. அது மட்டும்தான் உண்மை. இது அதுக்கு முதல் எது யாரு என்ன சொன்னாலும் அதெல்லாம் மனிதர்களால சொன்னது, மனிதர்களால் எழுதப்பட்டது, அனைத்தும் பொய்யின்னு பாபா சொல்லிட்டாரு, சரியா? சரி, கிருஷ்ணர் சத்தியுகத்தில் பலனே அடைஞ்சிருக்கிறார். ஏன்னா கிருஷ்ணர் வந்து சத்தியுகத்தின் பலனே அடைஞ்சிருக்க. இப்ப வந்து பாபா சொல்றாரு, பாரதத்தில் லட்சுமி நாராயணனின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன், சரியா? இந்த கீதையை வேற யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா பாபா தான் அந்த டைமுக்கு வரணும், அந்த டைமுக்கு தான் அந்த கீதையை சொல்லி வரணும், அந்த நேரம் தான் இந்த யுத்தங்கள் அனைத்தும் நடந்து ஒரு முடிவுக்கும் வரணும். ஏன்னா
அந்த முடிவு நேரம் தான் பாபா வருவாரு. சரி, பாபா சொல்றாரு, ஏ பாரதவாசி குழந்தைகளே, நான் பிரம்மாவின் மூலமா தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறேன். முதல்ல பிரம்மாவின் மூலமா பிராமணர்கள், பிராமண தர்மம், சரியா? அதுக்கு பிறகு தேவதை என்னன்னா, அவர் சொல்றாரு, பிரம்மாவின் மூலமா பிராமணர்கள் தேவைப்படுகிறார்கள். ஏன்னா பிரம்மாவின் மூலமா பிராமணர்கள் இருந்தா தான் தேவதைகளை ஆக்கலாம். தேவதைகள் பலனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப வந்து பிராமணர்கள் பலனை அடைகிறதில்லை, தேவதைகள் பலனை அடைகிறார்கள், அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாருக்கும் நன்மை செய்யறதில்லை. பாருங்க, தேவதைகள் வந்து அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ராஜா ராணி இல்லையா, அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா பிராமணர்கள் அப்படியா, மத்தவங்களுக்கும் எவ்வளவு செஞ்சிட்டு இருக்காங்க, பாபாவுக்கும் உதவி செய்யறாங்க. அதனாலதான் பாபா வந்து பிராமணர்களை அந்த அளவுக்கு உயர்த்தி கதைச்சிருக்கிறாரு. ஏன் அவங்க உதவி செய்யறது இல்ல, யாரு தேவதைகள் வந்து உதவி செய்யறது இல்ல, அவங்க வந்து ராஜா ராணி எல்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப செல்வம் அதிகமா இருக்கு, அதனால அங்க மாயாவும் இல்லை, அது சொர்க்கம், எதுவும் யாருக்கும் கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை. இப்ப வந்து பாரதம்னா நரகமாக இருக்குது. இப்ப வந்து பாரதம் ரொம்ப ரொம்ப நரகமாவி எடுக்கவே ஒண்ணுமே இல்லாம இருக்கு. ஆனா நாங்க இந்த மாயாவை வெற்றி கொண்டோம்னா சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகிருக்கும், எஜமானர் ஆகிருக்கும். ஆனா அதுக்கு என்ன செய்யணும், இந்த காமம்ங்கிறது மிகப்பெரிய எதிரின்னு பாபா சொல்றாரு. அந்த அந்த காமம்ங்கிற அந்த மிகப்பெரிய எதிரியை தான் முதல்ல அடிச்சு துரத்தணும். அதுக்கு பிறகு மற்றது கொஞ்சம் கொஞ்சமா விலகிடும். ஏன்னா இதனால தான் இந்த அளவுக்கு நரகமாகறதுக்கு காரணம் என்ன, தூய்மை இல்லைங்கிறது. சரியா, இந்த ஒரு விஷயத்தை பாபாவை தவிர வேற யாராலையும் இந்த உண்மைய விஷயங்களை சொல்லல. ஏன்னா யாருமே தூய்மையா இருங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க, இது செய்யாதீங்க அப்படி செய்யாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிறீங்க, வாழ்றதுக்கு தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய பேர். ஆனா அப்படி சொல்றவங்க பின்னதுதான் அவ்வளவு ஜனமும் போகுது. ஓகே, நீங்க எப்படி வாழ விருப்புறீங்களோ, இதெல்லாம் உலகம் எல்லாம் படிச்சது உங்களுக்காக தான், நீங்க அனுபவிங்கன்னு சொல்றவங்க பின்னுக்கு உலகமே திறந்து போகுது, கோடி கோடியா கொட்டுது போயிட்டு. ஆனா உங்களை ராஜா வாக்குறீனால இந்த காமத்தை விடுங்க, அதெல்லாம் நம்பவே மாட்டாங்க, அதெல்லாம் பக்கமே வர மாட்டாங்க. அது எப்படி விடுறது, யாரு எங்களை இந்த மாதிரி நாங்க ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் ஆன்னு சொல்றாங்களோ, அதுக்கு அவங்க ஓகே. ஆனா வேணும்னு சொல்றவங்க வீட்டுக்குள்ளே அப்படித்தானே, என்ன புத்திக்கெல்லாம் பிடிக்காது, ஆனா சரி அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டோம்னா எங்களை நல்லா பிடிக்கும். அந்த மாதிரி தான் உலகமும் அப்படித்தான் இருக்கு. எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிறதா வெளியில நடக்குது. சரி, பாபா சொல்றாரு, இது வந்து எல்லாருக்குமே கடைசி பிறப்பு. எல்லாருமே விகாரிகளா தானே இருக்கிறாங்க, அவங்க அனைவருக்குமே இது கடைசி பிறப்பு. முதல்ல நான் பாபா யாரோட உடல்ல வாராரோ அவருக்கு அது எல்லா பிறப்புலையும் இது கடைசி பிறப்பா தான் இருக்கும் அப்படி சொல்ற. அந்த கடைசி பிறப்புல உள்ள அந்த ஆத்மாவோட உடல்ல தான் அவர் வருவாரு. அந்த ஆத்மா இருக்கிற உடல்ல தான் அவர் வருவாரு. இந்த பிறப்பு மட்டும் நீங்க தூய்மையா இருங்கன்ட்டு மட்டும் சத்தியம் பண்ணிருங்க பாபா சொல்றாரு. இந்த பிறப்புல மட்டும் நீங்க தூய்மையா இருப்பேன்ட்டு உறுதி எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்றாரு. சரியா, இது வந்து நான் சொல்றது ஒண்ணுமே பொய்யான விஷயம் இல்ல, இது ஒன்றும் பொய்யான விஷயம் அல்ல. மகாபாரத யுத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இப்ப வந்து ரொம்ப யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா ஒத்திகை நடைபெற்றுகிட்டு இருக்குது, ரியர்சல் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பாருங்க அங்க இது இங்க இது ஒவ்வொரு நாளும் நியூஸ்லயோ நியூஸ் பேப்பர்லயோ பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு நடந்து 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 நடந்துகிட்டு இருக்குது. அப்ப அதெல்லாம் ஒத்திகை ரியர்சல் நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாளைக்கு வரும் பகவானே சொல்லிட்டெல்லாம் வராதுன்னு சொல்லி இருக்கிறாரு. எல்லாத்துக்குமே நீங்க இப்ப சொல்லி 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 அதை ஏத்த திரும்ப திரும்ப கிளிப்புள்ள மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கும் நீங்க கணக்கு இல்லாம தயாராகாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிறகு நீங்க பாபாவையும் யாரையுமே குறை சொல்ல இயலாது. எல்லாம் உங்களை ரெடி ஆக்க சொல் ரெடி ஆகுங்க. ஓகே, நீங்க போகணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றாரு. அத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணணும். இந்த நேரம் புள்ள குட்டி கணவன் குடும்பம் வேலை அப்படின்னு இருந்தா நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆக இயலாது. ஆனா
நம்ம அதையும் செஞ்சுக்கிட்டே எங்களை நாங்க ப்ரிப்பேர் ஆயிடுவோம். எங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம்னா நாங்க அடுத்தது எங்களை பார்த்து மத்தவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்கும். என்னத்தான் சொல்ல பிடிச்சு கேட்காது, இதெல்லாம் பொய் அப்படி இப்படின்னு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பயம் இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, அவங்க பாபா குழந்தைகளை இல்லாட்டியும் அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே பாபா மேல பயம் இருக்கும். உண்மையா இருக்குமோ, ஒருவேளை உண்மையா இருக்குமோ, அவங்களுக்கு உண்மைன்னு தெரியும், ஏத்துக்கிறேலாது நடக்கிற நாடகம்லாம் நின்று போயிருமே, அதுதான் பயம் அவங்களுக்கு. ஐயோ நான் அவனுக்கு ஒண்ணு அனுபவிக்கலாம் போயிருமே அப்படிங்கிற ஒரு பயத்துல எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அவர் சொல்றாரு, நாங்க எல்லாரும் இந்த யுத்தத்தை பாத்துக்கிட்டு இருக்கிறோமா, கொஞ்சம் கொஞ்சமா ஒத்திகை நடைபெற்றுக்கிட்டு இருக்கான். இந்த குழந்தைகள் வந்து விநாசத்திற்கான காட்சி பார்க்கின்றார்கள், பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். இதன் மூலம் இது கடைசி பிறப்பு என்று கூட நிரூபணமாகிதான் இருக்கு. இதுலயே தெரியலையா அவங்களுக்கு, இது தலைக்கு ஐயோ தாங்கவே இல்லாத அளவுக்கு பிரச்சனை உலகத்துல. ஒவ்வொருத்தர குணங்களை பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் நடந்துக்கிற விதமா பாத்தீங்கன்னா, அவங்கள மிருகங்கள்னு கூட சொல்ல இயலாது. மிருகங்களை விட கேவலமா நடந்துக்கிறாங்க. அப்ப அவங்கள இப்ப அதுலயே தெரியுது, இதுக்கு மேல இவங்களால பாவம் செய்யவே இல்லை, இவங்களால பாவமான காரியங்களை நினைக்கவே இல்லை, அந்த அளவுக்கு எண்டுக்கே போயிட்டாங்க. அப்படிங்கும் போது இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல, அழிவு தான் அடுத்ததுங்கிறது நினைக்கிறதுக்கு தூண்டுது தானே. ஆனா நாங்க புரிஞ்சுக்கணும், நாங்க நமக்கு தெரியும் இந்த கீதையெல்லாம் யாரு சொல்றதுங்கிறது தெரியும், பாபா தான் சொல்றாரு, இதுல உண்மை இருக்குன்னு சொல்றாரு. அதனாலயே நாங்க இது கடைசி தரப்புங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும், தூய்மையா இருப்போங்கிற சத்தியம் பாபாவுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அந்த சத்தியத்தை ஒரு துல்லியேனும் பிசகாம பாத்துக்கணும். அதுதான் செய்ய வேண்டிய ஒரே இது. ஏன்னா தூய்மை இல்லைன்னா எதுவுமே இல்லை, அப்புறம் கஷ்டம்தான் படணும். ஏன்னா பாபா சொல்றாரு, உங்களுடைய இது ராஜயோகமாகும், நாங்க வந்து ராஜயோக கத்துக்கிட்டு இருக்கிறோம், நீங்க வந்து ராஜ்யத்திற்காக தபஸ்யா செய்து கொண்டிருக்கிறீர்கள், நம்ம ராஜ்யம் எடுக்கிறதுக்காக தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த ராஜ்யத்தை இல்லாம போச்சுன்னா எப்படி இருக்கும், உழவு நாள் செஞ்ச தவம் எல்லாம் இல்லாம போயிடும், ஏதோ ஒரு காரணத்துக்காக, சும்மா ஒரு பொய் இதுக்காக. அதனால ரொம்ப கவனமா இருங்க, என்ன வந்தாலும் கவனமாவே இருங்க, எதுவுமே கணக்கெடுக்க வேண்டாம். பாபா என் பக்கத்துல இருக்கிறாரு, நான் இப்ப அனுபவிக்கிறதெல்லாம் இது நாடகம், ஏற்கனவே இது இருந்தது அனுபவிச்சது, நான் செஞ்சதுக்கு தான் இது இப்படி வந்துகிட்டு இருக்கு, பரவாயில்ல, நான் இன்னைக்கு அனுபவிச்சு இந்த இன்னைக்கு ஒரு கணக்கு முடிச்சுட்டேன், இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு அனுபவிக்கிறது அது போங்க, அதுலயும் சந்தோஷப்படுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவிச்சுட்டு தான் இருப்போம், ஆனா ஒவ்வொரு நாளும் நீங்க நான் தேங்க்ஸ் பண்ணேன் பாபாக்கு, பாபாட கிருபையால எனக்கு எந்த இதுவும் கஷ்டமும் இல்ல, நல்லா வச்சிருக்கிறாரு பாபா, ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி சின்ன சின்ன இது வந்தாலும் கூட அப்பா பாபா இன்னைக்கு ஒரு சின்ன அக்கௌண்ட் முடிச்சிட்டேன் பாபா அப்படின்ட்டு நான் தேங்க்ஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதாவது யாராலையும் காய்ச்சிரும், ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுனாலும் கூட அப்பா புன்னகையோடு அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க, அப்பா இன்னைக்கு ஒரு பிரச்சனை, ஏன்னா வந்த சந்தோஷம் தான் பண்ணணும் பாபா சொல்லிக்கிற, ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை வந்து அவங்க சந்தோஷம் தான் பண்ணணும் அப்படின்னு, ஏன்னா அப்பா முடியுது தானே. அப்ப சரியா, சரி எங்களை வந்து கல்லுல இருந்து வைரம் ஆக்குறாரு, சரியா பாபா வந்து எங்களை கருப்பா இருக்கிறவங்களை வெள்ளையாக்குறாரு, தமோ பிரதானமா இருக்கிறவங்களை சத்தோ பிரதானமா ஆக்குறாரு பாபா. ஆத்மாவுல எதுவுமே ஒட்டாதுன்னு சொல்றாங்களா, ஆனா ஆத்மாவுல எல்லாமே ஒட்டும், அந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு பாபா. ஏன்னா ஆத்மா வந்து சம்ஸ்காரத்தை எடுத்துக்கிட்டு வருது, எல்லா எங்க எத்தனை பிரிவு போனாலும் அந்த தன் செஞ்ச பாவங்கள் அது இது எல்லாமே ஒட்டும், தான் என்ன செஞ்சாலும் நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் அதுல ஒட்டிக்கிறோம், சரியா. சரி, நாங்க ஈஸ்வரிய வழியில போய்கிட்டு இருக்கிறோம், சரியா, தேவி 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 ராஜ்யத்துக்காக நாங்க போய்கிட்டு இருக்கிறோம், அனுபவிக்க போறோம். அது பாபா சொல்றாரு, பகவான் ராமர் பகவதி கீதைன்றலாம சொல்றாங்க, அவங்க வந்து கடவுளே இல்ல, ஆனா தெய்வீக தர்மம், அவங்க தெய்வீக குணம் உள்ளவங்க, தெய்வீக தர்மம், ஆனா தெய்வம் எல்லாம் இல்ல, பகவான் எல்லாம் இல்ல அப்படின்னு பாபா சொல்றாரு. ஒரே ஒரு பகவான் தான் இந்த உலகத்துல, அது அந்த அது வந்து சிவபாபா மட்டும்தான், வேற யாருமே அங்க பாபாவோ பகவானோன்னு சொல்லவே இயலாது அப்படின்ட்டு சொல்றாரு பாபா. சொல்றாரு முழுமையா நம்பிக்கை இருக்கணும், யார் ஒருத்தருக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கோ அவங்க வந்து நிச்சயமா இந்த ராஜ்யத்தை ஆளுவாங்க,
சரியா, படிப்புல முக்கியமா கவனம் எடுக்கணும், அந்த படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அழிவற்ற ஒரு ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுக்க போறாரு. அதனால எதையுமே வேற எதையும் நினைக்காங்க, இது எல்லாமே சுடுகாடு, இந்த சுடுகாட நினைக்காங்க, இந்த சுடுகாடு எதுவுமே நினைக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரியா, நாங்க தயாராகும் வரையில கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, பிறகு அந்த கொஞ்சம் பேரும் அழிஞ்சிருவாங்க. நாங்க எல்லாம் ரெடி ஆகிடணும், நாங்க ரெடி ஆகணும்னா இருக்கிறவங்க எல்லாம் அழிஞ்சிருவாங்க. ஏன்னா நம்ம தான் அப்ப அதனாலதான் பாபா புரியுதா இப்ப உங்களுக்கு, நம்ம இன்னும் தயாராக இல்லைன்ட்டு பாபா புரிய வைக்கிறாரு. நீங்க இன்னும் தயாராக இல்லை குழந்தைகளா, நீங்க தயாராகும் வரைக்கும் தான் இது இருக்குது, அதுக்கு பிறகு மற்றவங்களும் எல்லாம் அழிஞ்சிருவாங்க, நம்ம போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு தான் சொல்றாரு. சரியா, நீங்க கல்கத்துக்கு முன்பும் இந்த அனைத்து விளையாட்டையும் மீண்டும் தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம், நாங்க அதே மாதிரி தான் இருந்திருக்கிறோம். சரியா, சரி, இதுல வந்து முதல் இடை கடை ஞானம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா சாதாரண இந்த ஞானம் பெறாதவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் அதத்தான் இறைவன் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மாண்டம்னா அதுக்கு இடைக்கடை ஞானம் எல்லாம் இருக்கா அப்படின்னு பாபா கேக்குறாரு. பிரம்மாண்டம் அதாவது அங்க இந்த பிரம்மாண்டம்னா ஒரு இடம், பாபா இருக்கிற இடம், அது அங்கத்தான் ஆத்மாக்கள் இருக்கிற இடம். ஆத்மாக்கள் வந்து முட்டை போல இருப்பாங்களாம், முட்டை ரூபத்துல அந்த மாதிரி இருப்பாங்களாம். சன்னியாசிகள் எல்லாம் பிரம்மாண்டத்தை தான் கண்டுட்டு அந்த பிரம்மத்தை ஈஸ்வரன் சொல்லிட்டாங்க, அதுதான் கடவுள் சொல்லிட்டாங்க. கடவுள் இருப்பிடத்தையே கடவுள், கடவுளை கண்ட என்ன பண்ணுவாங்க. சரியா, பிரம்மம்ங்கிறது வந்து ஒரு தத்துவம் தான். பரமபிதா பரமாத்மா சிவன் இருக்கிறார், அவங்க வந்து சிவன், அதுதான் சிவன் என்று சொல்றாங்க. அதுக்கு பிறகு தன்னையும் சிவன் என்று சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சொல்றாங்க, ஒரு துளியேனும் புரியாம சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. தானும் சிவனா, பிரம்மாண்டமும் சிவன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாரு பாபா. சரியா, ஏன்னா விஷ்ணு சங்கரர் பிரம்மவளம் படைச்சதே சிவன், ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அவர் தான் அவங்களையும் படைக்கிறாரு. சரியா, சரி. லக்ஷ்மி நாராயணன்லையும் வந்து ஒன்றாம் ரெண்டாம் மூன்றாம் எட்டு வரைக்கும் அவங்களோட ராஜ்யமும் இருக்கு. சரியா, குழந்தைகளும் ராஜ்யம் செய்கின்றனர். சீதை ராமருக்கு இவ்வாறு நடைபெறுகிறது, அவங்களும் வருவாங்க திரும்ப திரும்ப திரும்ப. பிறகு ஜெகதாம்பா ஆதி தேவி மற்றும் பிரம்மா ஆதி தேவன்ட்டு சொல்லி இருக்கிறாங்கன்னா, உலகத்துல இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. காளி, துர்கை, அம்பாள் எல்லாருமே ஒரே ஒருத்தர் தான், ஒருவன் ஒருவரோட பெயர் தானே. உண்மையான பெயர் வந்து சரஸ்வதி, அந்த சரஸ்வதிங்கிற அந்த அவரைத்தான் எல்லா ஒவ்வொரு விதமா சொல்றாங்க, துர்கை, காளி, அம்பாள் அப்படின்ட்டு. ஆக ஆத்மா கருப்பாகிறதே தவிர மற்றபடி யாருடைய முகமும் கருப்பாவது கிடையாது. ஆத்மா தான், ஆத்மா தான் கருப்பாகுமா, ஏன்னா ஆத்மா தூய்மை இழக்கிறதுனால கருப்பாகிறது. முகம் எல்லாம் கருப்பா, ஆனா அவங்க முகத்தெல்லாம் கருப்பா காட்டிருப்பாங்கன்னு அதுதான் பாபா சொல்றாரு. அவர் சொல்றாரு அனைத்து ஆத்மாக்கள் இப்ப கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நாங்க அனைவருமே குரங்காக இருந்தோம், குரங்காக இருக்கிறதுனாலதான் ராவணனோட இப்ப ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். குரங்கு தான் இப்ப ராவணோட ஃபைட் பண்ணிச்சு, இப்ப நாங்க தான் குரங்கு, நாங்க தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப பாபா நம்மை தனது சேனை, பாபாவோட சேனை ஆகிட்டோம். ராமருக்கு குரங்குகள் எல்லாம் சேனையா இருந்தாங்க தான், அந்த மாதிரி நாங்க பாபாவுக்கு சேனையாகி இருக்கிறோம். ராவணனோட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், இப்ப வெற்றி ஆகிடுவோம், நான் வெற்றி கொண்டு கொண்டிருக்கிறோம். சரி, ஆமா, இந்த கீதையின் பகவான் மகா வாக்கியம் கூறப்பட்டிருக்கு என்னன்னா, கீதையை கூறக்கூடியவர்கள் இதன் மீது வெற்றி அடைந்தா சொல்லு என்னன்னா, காமம் மகா எதிரி, காமம் மகா எதிரின்ட்டு கீதையிலையும் சொல்லியிருக்கான் பாருங்க. காமம் மிகப்பெரிய எதிரி என்று கீதையில் பகவான் மகா வாக்கியம் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது, கூறப்பட்டு இருக்கிறது. எனில் கீதையை கூறக்கூடியவர்களும் இதன் மீது வெற்றியடைந்தால் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆவார்கள். இந்த கீதைய படிக்கிறவங்களோ இல்ல அந்த கீதையை எழுதினவங்களோ இல்ல அந்த கீதையை பத்தி சொன்னவங்களா இருந்தாலும் கூட அந்த அதுல இருந்து அவங்க விலகி அதை வெற்றி கொண்டிருந்தா அவங்களும் சொர்க்கத்துக்கு எஜமானராக இருப்பாங்க. சரிய, ஆனா இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு பாபா சொல்றாரு.
அவங்க சொல்லுவா, சொல்லணும் கட்டாயமா, இத நீங்க விளக்குனா உங்களுக்கு சொர்க்கத்துல இருந்து சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆகலான்னு சொல்லணும். ஆனா அவங்க சொல்லல, சொல்ல இல்லையா? அப்படி அவங்க அப்போது ஒரு பொழுதும் கூற மாட்டார்கள். ஏன்னா அவங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க. அனைவருமே போய் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் பொய்யத்தான் சொல்லிட்டு இருந்தோம். உண்மைய விஷயங்களை கூட நிறைய அளவு, அதே மாதிரி பைபிள்லையும் அப்படித்தான், குரான் அப்படி நிறைய விஷயங்கள் உண்மை இருக்கு, நல்ல விஷயங்களுக்கு. ஆனா அதெல்லாம் வெளியே கொண்டு வர மாட்டாங்க. அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நாங்க அவர் பாபா சொல்றாரு, நீங்களும் இந்த மாதிரி போய் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னு சொல்றாரு. எங்களையும் நாங்க ஞானம் பெறும் போத நாங்களும் அப்படித்தானே இருந்தோம். அதுதான் பாபா சொல்றாரு, அந்த கீதையிலயும் இருந்துச்சான், அர்ஜுனனுக்கு எல்லாத்தையுமே மறந்துரு அப்படின்ட்டு. நாங்களும் குரு கிட்ட எல்லாம் சொன்னோம், இது எல்லாத்தையுமே மறந்துருன்னு அர்ஜுனுக்கு சொன்னாங்க. இந்த குருக்களையும் தூய்மையாக்க கூடியவன் நான், எல்லா குருவையுமே நான் தான் தூய்மையாக்குறேன். நீங்க படிச்ச அவ்வளவு விஷயத்தையும் மறந்துருங்க, பழைய புத்தகங்கள் அதிகிட்டு படிச்சிருப்பீங்க தான், அனைத்தையும் மறந்துருங்க. கேள்விப்படாத விஷயத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அனைத்துமே அழிஞ்சு போவோம். சரியா? உங்களை நான் சோழியில இருந்து வைரம் ஆக்கிட்டு இருக்கிறேன். இப்ப ஒண்ணுக்குமே உதவாம, 5 சதத்துக்கு உதவாம ஆகிட்டு வந்த பாரதமும் அப்படித்தான், நம்மளும் அப்படித்தான் ஆகியிருக்கோம். ஆனா எங்களை வைரம் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாரு. இதுவரைக்கும் யாருமே சொல்லப்படாத ரகசியங்களை தான் பாபா எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு பாபா. பாபா சொல்றாரு, சிலர் வந்து குழந்தைங்க வந்து பாபாவின் இடத்தில் அனைவரது கணக்கும் இருக்கிறது அவங்களுக்கு, அவர்கிட்ட தான் எல்லா கணக்கு வழக்கும் இருக்கு, அவருக்கு தெரியும் எல்லாம். நான் பாதியாக இருக்கிறேன்ட்டு இப்படியெல்லாம் செஞ்சிருக்கேன் எழுதியெல்லாம் கொடுக்கறாங்களாம், பாபா கடிதம் எல்லாம் எழுதி கொடுக்கறாங்களாம். பாருங்க, இது அழகான ஒரு இது ஒண்ணு, சரி ஆசையா இருக்கு அதை வாசிக்கிற நேரம். அவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் எழுதி கொடுக்கறாங்க, நான் பாவியா இருந்தேன் அப்படின்றலாம் எழுதி கொடுக்கறாங்களாம். ஏனெனில் என்னிடத்தில் கூறுவதன் மூலம் பாதி மன்னிப்பு கிடைத்து விடும் என்று தர்மராஜா பாபா கூறியிருக்கிறார். தர்மராஜா பாபா சொல்லிருக்காரு, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க, உங்களோட பாவங்களை நான் பாதியா குறைச்சிருவேன். அதனால அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த லெட்டர்கள அவை அனைத்தையும் தனிப்பட்டவருடையதாக இருக்கும். அந்த எல்லா லெட்டர்களையும் ஒவ்வொருத்தர் இதுகளை படித்து முடித்தவிடன் கிழித்து விடுவேன், படித்து முடித்தவுடன் கிழித்து விடுவேன். பாருங்க எவ்வளவு பர்சனலாப்ப, ஒவ்வொருத்தரோட அந்த பர்சனல் விஷயங்களை பாபாவுக்கு மட்டும்தானே தெரியும். அப்ப பாபாவுக்கு எழுதி போடுறாங்க தானே, அவர் அது அவ்வளவும் பிரைவசி, அது அவ்வளவுத்தையும் பிரைவசியா இருக்குமா? படிச்சு முடிச்சோன்னு கிழிச்சும் போட்டுருவாராம். இவ்வளவு ஒரு நல்ல ஒரு பாவம் பாபா. இது சர்வசக்திவானின் அரசாங்கம் ஆகுது, பாபாவோட அரசாங்கம். சரியா பாருங்க, அவர் எவ்வளவு, அப்ப அவர்கிட்ட என்ன சொல்ல வைக்கப்படணும், கூச்சப்படணும். ரிஷி முனிவர்கள் திரிகால தரிசிகளாக இருந்தனர் என்று கூறுறாங்களாம். ஆனா உலகமே பொய்யானது என்றும் கூறும் பொழுது, அவங்க உலகமே பொய் என்றும் சொல்றாங்க தானே, அப்ப திரிகால தரிசின்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப உலகத்தை பத்தி அவங்களுக்கு தெரியாதவங்க எப்படி திரிகால தரிசிகளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பொய்யும் புறத்துகளையும் கூறியிருக்கிறார்கள். குறிப்பிட்ட ஒருவரை அவர் நிர்வாணத்தில் சென்று விட்டார். நிர்வாண தாமத்துக்கு போயிட்டாங்கயா நினைக்கிறேன், புத்தர் சொல்லியிருப்பாங்க போயிட்டாங்க. எங்களுக்கு சிங்களாக்கள் அப்படித்தான் சொல்லியிருப்பாங்க, யார் ரகத்துன அவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இல்லாதவங்களுக்கு தான் இப்ப கீழே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவும் கட்டுக்கதை, அவங்க யாருமே அங்க நிர்வாண தாமத்துக்குலாம் போகல அப்படின்னு பாபா சொல்றாரு. அனைவரும் தன் பாகத்தை முடித்து எங்கு ஆஜராக வேண்டும்? சரியா, இப்ப வரணும். அனைவரும் வழிகாட்டியாக பாபா இருக்கிறார். பாபா கூட்டிக்கிட்டு போகாம யாரு எங்க இஷ்டத்துக்கு போவார்? பாபா யாரையும் பக்தியிலிருந்து விடுவிப்பதில்லை. பரிபக்குவ நிலை என்பதில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எப்படி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அவ்வாறு நானும். பாபா பிரம்ம பாபா சொல்றாரு, அவர் சொல்றாரு, நான் பிரம்மா, பிரம்ம பாபா சொல்றாரு, நான் யாருக்கும் குரு கிடையாது. பாபா சொல்றாரு, பிரம்ம பாபா சொல்றாரு, நான்லாம் யாருக்கும் குரு கிடையாதப்பா, நீங்க எப்படி சிவ பாபா சொல்றத கேட்டுட்டு இருக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் நானும் சிவ பாபா சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பிரம்ம பாபா சொல்றாரு. நானும் அவ்வாறே சிவ பாபாவிட இருந்து கேட்டுக்கொண்டிருக்கேன். நாம் அனைவரும் குருவா, நமக்கு நம் அனைவருக்கும் குருவாக இருக்கக்கூடியவர் அந்த நிராகாரர் தான் அப்படின்னு சிவ பாபா யாரு பிரம்ம பாபா சொல்றாரு. எங்க எல்லாருக்குமே குரு சிவபாபா தான், நானும் உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் குரு இல்ல அப்படின்னு சொல்றாரு. சரியா, எல்லாருமே பரிப்பு பக்குவ நிலை அடையணும். பக்தி செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், அவர் சொல்ல பக்தி செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், என்னைக்கு அவங்க பக்குவம் அடையிறாங்களோ அன்னைக்கு வருவாங்க.
சரி, ஆனா நான் யாருக்கும் குருவெல்லாம் கிடையாது, எனக்கு குருவே சிவபாபா தான். நீங்க எவ்வளவுக்கு சிவபாபாடு கேட்டுட்டு இருக்கீங்க அதே மாதிரிதான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பிரம்ம பாபா. பவரே அந்த அளவுக்கு இதுன்னா நாங்க எப்படி ஏன்னா நம்ம தான் ஐயோ. சரி, இந்த தாரணைக்கான முக்கிய சாரம், இந்த கடைசி திரவில் தூய்மைக்கான உறுதி எடுத்து தூய்மையானவர்கள் ஆகக்கூடிய சபதம் செய்ய வேண்டும். தூய்மையானவர்கள் ஆகிய ஆகவே வேணும், ஆகிய தீர்வு அப்படிங்கிற சபதம் செய்ய வேண்டும். சரியா, ஆத்மாவை கருப்பிலிருந்து வெள்ளையாக்க கூடிய முயற்சி செய்ய வேண்டும். நம்ம நம்ம தூய்மையாக்கிக்கிறோம். அழிவற்ற பிராப்தியை உருவாக்குவதற்காக நிச்சய புத்தி அடைவர்களாக ஆகி தொடர்ந்து படிக்க படிக்க வேண்டும். படிப்பு படிக்க வேண்டும். மற்றபடி இதுவரைக்கும் படித்தவைகளை புத்தியிலிருந்து மறந்து விட வேண்டும். அது இதுல இதுனா இந்த சிவபாபாவோட முரளியை படிக்கும் போது நாங்க கண்ட கண்ட புத்தகம் படிச்சிருப்போம், அவர் இதுல அது இதுன்ட்டு அந்த புத்தகங்களை படிச்சது எல்லாம் மறந்துருங்க அப்படின்னாரு. இப்ப நேத்து முதல கூட நான் நிறைய புத்தகம் வாங்கி நிறைய சேர்த்திருக்கிறேன், ரிட்டையர் ஆகலன்னு உட்காந்து படிக்கிறதுக்கு இப்ப டைம் இல்லை அப்படின்ட்டு. சரியா, எங்க அம்மா தங்கச்சி வீட்டுக்கு போறேங்கவும் புத்தகத்தை அங்கேயும் இருக்கு, நான் இங்க உள்ளதே எடுத்துட்டு போறேன். நான் சொன்னேன் என்ன தெரியுமா, சொன்னேன் எந்த புத்தகம் படிக்க வேணாமா, நான் உங்களுக்கு மதுபானில இருந்து கொண்டு கொடுத்த புத்தகங்களை மட்டும், பாபாவோட புத்தகங்களை மட்டும் கொண்டு போக, அதெல்லாம் வாசிங்க. நெடுக என்னாலும் முரளி கேளுங்க, முரளி வாசிங்க, முரளி தர்மை பண்ணுங்க, அது போதும், வேற எதையுமே படிக்காதீங்க, குழம்புவீங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஏன்னா வேலையே இல்லை, அதே இதையும் படிக்க அது சரியே வராது. அப்ப அதெல்லாம் மறந்துருங்க. முதல் நம்பரில் வருவதற்கான ஓகே பச்சை வரதானம், நிலையான ஒரே ரசனை, சூலமான மற்றும் நிரந்தரமான குஷியின் மூலம் முதல் நம்பரை எடுக்கக்கூடிய அளவற்ற பொக்கங்களால் நிரம்பியவர் ஆகுங்க. அவர் பாருங்க, அதுலயும் பாருங்க, எப்போ சொன்னாலும் முதல் நம்பரை வாங்கன்னு சொல்லுவார் பாபா. அதனாலதான் நான் சொல்ல பிரஜையா வரணும்னு ஆசையப்படாதீங்க, ராஜாவே ஆகுவேன்னு நினைக்கணும். முதல் நம்பரில் வருவதற்கான நிலையான ஒரே ரசனை மற்றும் நிரந்தர குஷியின் அனுபவம் செய்து கொண்டே இருங்கள். எந்த குழப்பத்தில் எந்த குழப்பத்திலும் போய்விடாதீர்கள். குழப்பத்தில் சென்று விட்டால் குஷியில் ஊஞ்சல் தளர்ந்துவிடும். குஷி குறைஞ்சிருந்தா பின்னர் ஊஞ்சலில் வேகமாக ஆட முடியாது. ஆகையால் எப்போதும் நிலையான குஷியின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருங்கள். பாப்தாதாவின் மூலம் அனைத்து குழந்தைகளும் அழிவற்ற அளவற்ற மற்றும் எல்லைக்கப்பாற்பட்ட பொக்கிசங்கள் கிடைக்கின்றன. ஆகவே எப்போதும் அந்த பொக்கிசங்களின் பிராப்தியில் ஆடாது அசையாது மின் மற்றும் நிரம்பியவர்களாக இருங்க. சத்தியுக சங்கம யுகத்தின் சிறப்பு தன்மை அனுபவமாகும். இந்த யுகத்தில் சிறப்பு தன்மை லாபத்தை எடுங்கள். ஏன்னா இந்த சத்தியுகத்துல எங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் கிடைச்சிருக்கோ அந்த பெனிஃபிட்டை அனுபவிக்கணும், இல்லைன்னா எப்பவுமே வராது. அதுக்கு பிறகு இன்னும் எத்தனை வருஷம் பார்த்துட்டு இருக்கோம்னா, ஸ்லோகம், மனதால் மகாதானி ஆக வேண்டும் என்றால் ஆன்மீக நிலையில் எப்பொழுது நிலைத்திருங்கள். ஓகே, ஓம் சாந்தி, தேங்க்யூ பாபா.